மக்களே மக்களின் மக்களே, திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அஞ்சாமை படத்துல ரிவ்யூ. அஞ்சாமை டாக்டர் எஸ் பி சுப்பராமன் இயக்கத்தில், வித்தார்த், வாணி போஜன், ரஹ்மான், கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ரீச் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு படமும் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவே அந்த டைமில் நடந்த, அதாவது இந்த எக்ஸாமுக்காக நடந்த அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50-50 அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய கதை, நம்மளுடைய கதையின் நாயகன் வந்து ஒரு கூத்தாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருக்காரு. ஸோ அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறார். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனாலுமே விட்டுட்டு அவர் வந்து எப்படியாச்சும் டாக்டர் எக்ஸாம் படிக்க வச்சுட்டு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றதும், கடைசியில் அவர் வந்து அவருடைய பையன் டாக்டர் எக்ஸாம் எழுதினாரா இல்லையா, அதுக்கான என்னென்ன பிரச்சனை வந்தது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை வந்து டைரக்டர் அவர்கள், அவருக்கு என்ன விஷன் இருக்கோ அதை வந்து ப்ராப்பராகவே எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் வந்து ஒரு சில குறைகள் இருக்குது, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுவும் வந்து படத்தில் வந்து டக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவருடைய ஒய்ஃப், அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழகாக காட்டியிருந்தார். அவருடைய பையன் எப்படி படிக்கிறாரு, அவங்களுடைய பையன் வந்து ஏன் வந்து அவங்க அப்பாக்காக டாக்டர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப்லவே சூப்பராக கொண்டு போனாங்க. அண்ட் வித்தாளுடைய பர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பயங்கரமாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப்ல வரும்போது கதை வந்து கம்ப்ளீட் கோட் ட்ராமாவாக மாறுது. ஸோ அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் வந்து படத்துடைய கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வித்தார்த் அவர்கள் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவருடைய அந்த ஏஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து சூப்பராக காட்டியிருந்தார் அவர். ஸோ அவருடைய பாடி லாங்குவேஜும் சரி, அவருடைய டைலாக் டெலிவரியும் சரி, அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் சரி, எல்லாமே ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே அவரை வந்து மோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும். அண்ட் வாணி போஜன் அவர்கள் நான் படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான இடத்துல அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது நமக்கே லைட்டாக ஃபீலாக இருந்தது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரஹ்மான் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு அட்வொகேட்டாக மாறுவார். ஸோ அதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்றது வந்து டைரக்டர் எந்த இடத்துலையும் ப்ராப்பராக சொல்லலை. மேபி அது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கோட் ட்ராமாவில் வந்து அவர் பேசக்கூடிய டைலாக்ஸும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கார்த்திக் அந்த இந்த படத்தில் நடிச்சிருக்கூடிய கார்த்திக் வித்தார்த் பையன் நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரால் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரே இடத்துல மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. பிகாஸ் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸர்ஸ் காலில் விழுந்து என் பையன் எப்படியாச்சும் எக்ஸாம் எழுத விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பையன் வந்து அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதை தவிர்த்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷனோ சம்திங் ஏதோ ஒரு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் பிளைண்டாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே ஒரு சில குறைகள் இருக்கதா செய்யுது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி யாரில் எக்ஸாம் எழுத போயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ படத்துறை மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஃபை அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லைட்டாக பூசி புரிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு படம் எல்லாருக்குமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமான ஒரு படம். முக்கியமாக இந்த எக்ஸாம்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஒரு நல்ல படம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.